நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ அம்மா நமக்கருளிய இன்றைய போதனையை கேட்போம். அன்பில் பிறருடைய மகிழ்ச்சி பிரதானமாகிறது. இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் ஊட்டியிலிருந்து வளர்மதி. நாங்கள் 2008 பகவத் தர்மாவிற்கு வந்ததிலிருந்து ஸ்ரீ பரஞ்சோதி அளவற்ற அற்புதங்களை அருளியுள்ளார். எங்கள் இல்லத்தில் எப்போதும் தெய்வீக இருப்பை உணர முடிகிறது. தினமும் நாங்கள் ஸ்ரீ பரஞ்சோதிக்கு உணவு பிரசாதமாக அளிப்போம். ஆச்சரியப்படும் வகையில் நாங்கள் விருந்தினர்களுக்கு உபசரிப்பது போல் சிறப்பு உணவு வகைகளை ஸ்ரீ பரஞ்சோதிக்கு படைக்கும் பொழுது அந்த உணவை ஸ்ரீ பரஞ்சோதி அருந்துவதில்லை. ஆனால் அன்றாடம் சமைக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கு பிரியமான சாதாரண உணவு வகைகளை படைக்கும் பொழுது நம் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி அந்த உணவை உறுதியாக ருசி பார்ப்பார். அக்டோபர் 30, 2021 அன்று வீட்டில் கஞ்சி மற்றும் கீரை பொரியல் சமைத்திருந்தோம். கஞ்சியை மட்டும் ஸ்ரீ பரஞ்சோதிக்கு படைத்தோம். அன்று எங்கள் மருமகளின் பிறந்த நாள், அதில் மும்முரமாக இருந்ததால் கீரை பொரியலை படைக்க மறந்துவிட்டோம். சிறிது நேரம் கழித்து ஸ்ரீ பரஞ்சோதி கஞ்சி அருந்தியிருப்பதை கவனித்தோம். ஹால் மற்றும் சமையலறை ஸ்ரீமூர்த்திகளுக்கு முன் வைக்கப்பட்டிருந்த நைவேத்தியத்தில் ஒரு பச்சை மிளகாய் இருப்பதைக் கண்டு எங்கள் ஆனந்தம் பன்மடங்கு அதிகரித்தது. மேலும் ஸ்ரீ பரஞ்சோதி கீரை பொரியலையும் விட்டு வைக்கவில்லை. கீரை பொரியல் சமையலறையில் அடுப்பின் மேல் இருந்த பாத்திரத்தில் இருந்தது. ஸ்ரீமூர்த்தியில் ஸ்ரீ அம்மாவின் வாயில் கஞ்சி மற்றும் ஸ்ரீ அம்மாவின் கரங்களில் நைவேத்திய தட்டிலும் கீரை பொரியலின் தடயங்கள் காணப்பட்டன. படைக்கப்படாத கீரையை ஸ்ரீ பரஞ்சோதி சமையலறையில் இருந்து நேரடியாக எடுத்து உட்கொண்டு விட்டார். எங்கள் வீட்டில் இந்த தெய்வீக பகவத் சாட்சா்கார அனுபவம் அருளிய அன்பான பரஞ்சோதிக்கு எங்கள் அன்பையும் நன்றியையும் சமர்ப்பிக்கிறோம். ஸ்ரீ பரஞ்சோதியின் தெய்வீக கமல பொற்பாதங்களில் என்றென்றும் சேவை புரிவோம். நன்றிகள். நமஸ்தே.